சுவையான பயத்த முருண்டை. முதலில் ஒரு பாத்திரத்தில் பாசி பயிரை நன்றாக புன்னிறமாகும் வரை வறுக்கவும். பிறகு வேறொரு பாத்திரத்தில் ஏலக்காய், துருவிய தேங்காய், எள்ளு சேர்த்து வறுத்தெடுக்கவும். இன்னொரு பாத்திரத்தில் சீனி மற்றும் தண்ணீரை சேர்த்து நன்றாக கொதிக்க விடவும். ஒரு கிண்ணத்தில் அரைத்த பாசிப்பயறு, ஏலம், வறுத்த தேங்காய்ப்பூ, எள்ளு, சீனிப்பாக சேர்த்து ஒன்றாக கிளறி சிறிய உருண்டைகளாக பிடித்து வைத்துக் கொள்ளவும். வேறொரு பாத்திரத்தில் வெள்ளை பச்சரிசி மா அல்லது கோதுமை மா, உப்பு, மஞ்சள், தண்ணீர் சேர்த்து திரவமாகும் வரை கலக்கவும். செய்து வைத்திருந்த உருண்டைகளை கலவையில் போட்டெடுத்து சூடான எண்ணெயில் பொறித்தெடுக்கவும். சுவையான பயத்த முருண்டை தயார்.